கதை சொல்லுங்க பரிசு வெல்லுங்க போட்டிக்காக குழந்தைகள் அனுப்பியிருக்கிற கதைகளை கேட்க போறோம். கவனமா கேளுங்க, சிறந்த கதைக்கு வாக்களிக்க மறந்துடாதீங்க. உங்களுடைய வாக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்று தரும். வணக்கம், என் பேரு யானி, நான் இரண்டாம் வகுப்பு படிக்கிறேன். இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு குட்டி நரியோட கதைய சொல்ல போறேன். அந்த கதையோட பேரு குட்டி நரியும் குண்டு குண்டு திராட்சையும். ஒரு ஊர்ல ஒரு குட்டி நரி அவங்க அப்பா அம்மா கூட இருந்துச்சான். அதுக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆனதுனால அவங்க அப்பா சொன்னாங்களாம், ஸ்கூலுக்கு லேட் ஆகுது வா அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு வந்து அந்த குட்டி நரி சொல்லிட்டேன், சரிப்பா. அவங்க ரெண்டு பேரும் பைக்ல போவாங்களாம். அப்புறம் அங்க ஒரு நிறைய தோட்டம் இருக்குமா, அதுல திராட்சை தோட்டம் ஒண்ணு இருந்துச்சான். அந்த அப்ப வந்து அந்த குட்டி நாயி கேட்டுச்சான், இந்த அப்பா அப்பா எனக்கு அந்த திராட்சைய சாப்பிடணும் போல இருக்குப்பா அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு வந்து அவங்க அப்பா சொன்னாங்களாம், இல்லை இல்லை அந்த திராட்சைகள் புளிப்பா இருக்கும் அப்பா. அந்த திராட்சைகள் புளி அதுக்கு வந்து அப்பா வந்து அப்பா ஏன் அந்த அந்த திராட்சைகள்லாம் புளிப்பா இருக்குன்னு கேட்டுச்சான். அது வந்து எனக்கு தெரிஞ்சு சொல்லிச்சான், இல்லை இல்லை நான் சின்ன வயசு இருக்க மட்டும் இந்த தோட்டுக்கு வந்து கதையே சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம் அவங்க அப்பா. அதுக்கு வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்களாம், நான் வந்து சின்ன வயசாக இருக்க மொத்தத்தில் நான் இங்கே ஸ்கூல் படிக்க வர மொத்தத்தில் இங்கே வந்து இந்த திராட்சைகள் இருக்கணும் அப்பா, நான் எட்டி எட்டி படிக்க படிக்க பார்ப்பேன், என்னால் முடியவே முடியல. அப்போ வந்து நான் சொன்னேன், எனக்கு இந்த திராட்சைகள்லாம் புளி பாருக்கும் அப்படின்னு சொன்னேன் நான். அதுக்கு வந்து அந்த குட்டி நாய் கேட்டான், சரிப்பா வாங்கப்பா ஸ்கூலுக்கு நேர்த்தாச்சு போவான்னு சொல்லிட்டு போச்சான். போய் படிச்சுட்டு வீட்டுக்கு வந்து தூங்குச்சான். அடுத்த நாள் மறுநாள் காலையில் அந்த ஸ்கூலுக்கு லீவ் விட்டாங்களாம். அதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து விளையாட சொல்லிச்சான். அவங்க எல்லாரும் ஜாலியாக விளையாடுனாங்க. அப்போ வந்து அந்த குட்டி நாரி யோசிச்சுச்சான், அந்த ஓ நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இது மாதிரி அவங்க முட்டி போட்டி சுட்டி ஏறி நம்ம அந்த திராட்சையை பண்ணிக்கலான்ட்டு ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பிளான் போட்டு ஒரு பிளான் அதே மாதிரி செஞ்சுச்சான். அது வந்து இப்படி காலை எட்டி எட்டி படித்தான், திராட்சையை புரிஞ்சுச்சான். எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு ஒரு குச்சி குச்சி உருண்டை திராட்சைகள்லாம் கொடுத்துச்சான். எல்லாரும் அந்த திராட்சைகளை ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்களாம் எல்லாரும். அப்புறம் சந்தோஷமாக ஓ அப்போ வந்து அந்த குட்டி சொல்லிச்சான், ஓ இந்த திராட்சைகள் ரொம்ப எம்மியா இருக்குன்ட்டு. அண்ணா குட்டி இதோட இந்த கதை முடிஞ்சது. ஒன் மினிட்டுங்க, நான் வந்து உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், அதை நீங்கள் எப்போவும் மறக்கக்கூடாது. இந்த நம்ம வந்து விஷயத்தை செய்யணும்னு நினச்சா அதை செய்யாமல் இருக்கக்கூடாது, செஞ்சிக்கணும், கீப் ஆன் ட்ரை பண்ணணும். மேலும் கதைகளை கேட்க bookday.in, பாரதி டிவி, பாரதி புத்தகாலயத்தின் அனைத்து சமூக ஊடக பக்கங்களை பின்தொடருங்கள்.